இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, இந்தியா முழுவதும் வந்து போலி ரேஷன் கார்டுகளை வந்து கண்டறிஞ்சு அதை தகுதி நீக்கம் பண்ணியிருக்காங்க. யார் யாருக்கெல்லாம் தகுதி நீக்கம் பண்ணியிருக்காங்க, எந்த மாநிலங்கள் இதில் வந்து முதலிடம் பிடித்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் தமிழ்நாட்டில் எவ்வளோ போலி ரேஷன் கார்டுகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். தேசிய அளவிலாக அதிக போலி ரேஷன் கார்டுகள் புழங்கும் மாநிலங்களில் எந்தெந்த மாநிலங்கள் முதலிடம் பிடித்திருக்கு அப்படிங்கிற ஒரு முக்கியமான அதிர்ச்சி தகவல் அப்படிங்கிறது வெளியாகிருக்கு. இதை மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க. போலி ரேஷன் கார்டுகள் குறித்து மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தற்பொழுது வந்து நடைபெற்று வருது. இதில் மாநிலங்களவையில் இன்று கேள்வி நேரத்தில் ஒரு எம்பி வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. இந்தியாவில் ஒருவர் வெவ்வேறு இடங்களில் ரேஷன் கார்டு வைத்திருப்பதை மத்திய அரசு கண்டறிந்துள்ளதா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு. அதுக்கு வந்து மத்திய நுகர்துறை இணையமைச்சர் அஸ்வினி குமார் சபேதா எழுத்துப்பூர்வமாக பதிலளிச்சிருக்காரு. அந்த பதிலில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் போலியான மற்றும் தகுதியற்ற ரேஷன் கார்டுகளை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. 2014-2021 வரை நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் தகுதியற்ற 4.28 கோடி ரேஷன் அட்டை கணக்குகள் நீக்கப்பட்டிருக்கின்றன. ரேஷன் அட்டைகள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் இதுவரை 3,04,000 ரேஷன் அட்டைகள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளன. அதிகபட்சமாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 1.7 கோடி ரேஷன் அட்டைகள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றன என்று அஸ்வினி குமார் சபேதா தெரிவிச்சிருக்காங்க. இதுல உத்தரப்பிரதேசத்துல மட்டுமே வந்து அதிகமான ரேஷன் கார்டுகள், போலி ரேஷன் கார்டுகள் கண்டறியப்பட்டு தகுதி நீக்கம் செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி புது புது செய்திகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட்போம். பாய்.